எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷனும் அமைக்கிடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் டைம் டு டைம் உங்களுக்கு வரும். நாளைக்கு தேர்ட் டெஸ்ட் மேட்ச், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, சிட்னியில் விளையாட போகிறாங்க. அதை பற்றி என்னோடய ப்ரிவியூ. போன வாட்டி இந்தியா ஆஸ்திரேலியா போனப்போ சிட்னி டெஸ்ட் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் அதுதான் சுச்சுவேஷன். அதில் வந்து ரிஷப் பந்த் 159 அடித்தார், புஜாரா 193 அடித்தார், கோலி ரஹானேலாம் அவ்வளோ ஸ்கோர் பண்ணல. அதில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட் எடுத்தார், விளையாண்டார் அந்த டெஸ்ட் மேட்ச். பொதுவாகவே சிட்னி வந்து ஸ்பின்னருக்கு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் மேட்ச்சு பிச்சு. ஷேன் வான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட் அங்கே தான் எடுத்திருப்பார். முரளிதரன் அங்கே போனப்போ நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. சக்லேன் முஷ்தாக், முஷ்தாக் அகமது எல்லாருமே அங்கே நிறைய எடுத்திருக்காங்க. கும்லே, ஹர்பச்சன்லாம். பேசிக்கலி சிட்னி இஸ் மேட் ஃபார் ஸ்பின்னர்ஸ்னு. பட் ஆஃப் லேட் வந்து அது மாறிட்டு வருது. இன்னும் ஈவன் ஸ்டீவனாக இருக்குது, ஃபாஸ்ட் பாலருக்கும் ஸ்பின்னருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு டெஸ்ட் மேட்சில் வந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்பின்னர் விளையாடுவாங்க, ஜடேஜா அண்ட் அஸ்வின். மூணு ஃபாஸ்ட் பாலர் உமேஷ் யாதவ் இன்ஜூரி ஆகிட்டார். ஸோ பும்ராவும் சிராஜும் கன்ஃபார்ம் விளையாடுவாங்க. மூணு ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க இப்போ பெஞ்சில், யாரை விளையாட வைக்க போகிறாங்க தெரில. ஒன்று வந்து நவ்தீப் சைனி, இன்னொன்று ஷர்துல் டாக்கூர், இன்னொன்று வந்து டி நடராஜன் நம்ம தமிழ் பையன். ரியல் ஃபாஸ்ட் வேணும்னா சைனிக்கு தான் போவாங்க, இல்லை ஸ்விங்கு வேணும்னா ஷார்துல் டாக்கூருக்கு போவாங்க. இஸ் குட் இன் ஸ்விங். இல்லை லெஃப்ட் ஆம் ஆங்கிள் வேணும், ஸ்விங்கு வேணாம் ஃபாஸ்ட்டு வேணாம், லெஃப்ட் ஆம் ஆங்கிளு ஃபார்மில் இருக்கார் அப்படின்னா தேல் கோ ஃபார் நடராஜன். இது வரைக்கும் டீம் அனௌன்ஸ் ஆகல, மேபி இன்னும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் அனௌன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாட் ஷுவர் நடராஜன் விளையாடுவாரா இல்லையான்னு. இந்த மூணு பேர் யாரும் ஒருத்தர் தான் விளையாட போகிறாங்க, அது டிங் டேங்க் என்ன பண்ண போகிறாங்க தெரில. ப்ளஸ் ரோஹித் சர்மா விளையாட போகிறார் நாளைக்கு. ரோஹித் சர்மா விளையாடுறாருன்னா யாரை ட்ராப் பண்ண போகிறாங்க தெரியல. மோஸ்ட் ப்ராப்ளி மயங்க் அகர்வால் தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு மயங்கை ட்ராப் பண்ணாதீங்க, ரோஹித் மயங்க் ஓப்பன் பண்ணுறேன், கீழ் நம்பர் ஃபைவ் விளையாடட்டும் விஹாரிக்கு பதிலுன்னு. ஆனால் அது நடக்காது, கண்டிப்பாக மயங்கை தான் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மயங்க் வந்து இந்த லாஸ்ட் 8 இன்னிங்ஸில் 7 இன்னிங்ஸில் ஃப்ளாப் ஆகிட்டார். அவர் டெக்னிக்கலி இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், யூனோ டெஃபிஷியன்சி இருக்குது அவருக்கு, டெக்னிக்கல் டெஃபிஷியன்சி. எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, ரீப்ளே போட்டு போட்டு எல்லா டீமும் பார்த்துட்டாங்க. டீம் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி அகர்வாலில் தான் ட்ராப் பண்ணுவாங்க, கீழ் அண்ட் ரோஹித் வில் ஓப்பன் நினைக்கிறேன். அது எப்படி போதும் பார்ப்போம். அந்த சைடு வார்னர் கண்டிப்பாக விளையாடுவேன்ட்டார் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ இஸ் நாட் 100% ஃபிட், யூ வில் பிளேன்னு. டேவிட் வார்னர் இஸ் ஆஸ் அ பிளேயர், அவர் ஷைன் ஆகிட்டார்னா மிடில் இருக்கிற லபு ஷங்கை ஸ்மித்லாம் கூட ஷைன் ஆகிடுவாங்க. நல்ல ஓப்பனிங் கிடச்சுன்னா, இது வரைக்கும் நல்ல ஓப்பனிங் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து டிராவல்ஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணி வேடை நம்பர் ஃபைவ்க்கு அனுப்புவாங்க. வார்னர் வில் ஓப்பன் வித் ஜோ பான்ஸ்னு நினைக்கிறேன். என்ன அவர் டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அது அவங்களோட ஒரி. பட் வார்னர் மட்டும் ஒரு 1 hour 2 hour விளையாடிட்டாருன்னா எங்கே கொண்டு போயிடுவார் ஸ்கோர். அவ்வளோ வெரி அட்டாக்கிங் பிளேயர், யூ நோ வெரி வெல். ரீசெண்டாக 300 கூட அடித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக. ஸோ அந்த டேவிட் வார்னர் இஸ் அ வெரி பிக் த்ரெட்டு. ஸோ அந்த அதை பார்த்துக்கணும் இண்டியா. அது எனக்கு தெரியும், ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அகேன் டேவிட் வார்னர். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அஸ்வினை கொண்டு வர போகிறாங்களோ தட் வில் பி யூஸ்ஃபுல். பால் கொஞ்சம் பழசாகணும் அஸ்வின் வரணும், அது டிங் டேங் வில் டிசைட் என்ன ஆக போகுதுன்ட்டுன்னு. ஸ்மித் லபுஷங்க நான் சொன்னதுனால லபுஷங்க 40 தாண்டவே இல்லை, ஸ்மித் சுத்தமாக ஸ்கோர் பண்ணல ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும். பட் டெஃபினெட்லி ஓஸ் அ பிக் ஒன். ஸோ நாளைக்கு இப்போ ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ரோஹித் சர்மா வந்தாலும் ஃபஸ்ட்டு 1 hour வந்து பார்த்து தான் விளையாடணும். 1 day T20 மாதிரி இடைக்கு போனார்னா அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சைடு பெஸ்ட் போலிங் அட்டாக் இன் தி வேர்ல்ட், மிச்சல் ஸ்டார்க், குமின்ஸ், ஹேசல்வுட். நமக்கு வந்து இட் வாஸ் பெஸ்ட் பட் இட் இஸ் நாட் பெஸ்ட் நான். பும்ரா தவிர எதுவுமே தெரியல எனக்கு அங்கே. ஏன்னா ஷமி இன்ஜுர்டு, இஷாந்த் சர்மா இன்ஜுர்டு, உமேஷ் யாதவ் இன்ஜுர்டு, வெறும் இன்ஜுரி லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்குது. அதனால் இப்போ சிராஜ் அவரே நியூ கமர் தான், அவர் கண்டிப்பாக விளையாடுவார். இந்த மூணு பேர் யாரும் ஒருத்தர் டெபு பண்ணுவாங்க. இட்ஸ் கோயிங் டு பி இன்னொரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். வார்னர்லாம் அவுட் பண்ணனா எங்கேயோ போயிடும் அது ஸ்கோரு. ஸோ இதை என்ன பண்ண போகிறாங்க தெரியல. மொத்தத்தில் டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 4th and 5th day பேட்டிங் பண்ண விரும்ப மாட்டாங்க 4th innings. ஏன்னா நிறைய டேர்ன் ஆகும் 4th and 5th day. ஃபஸ்ட்டு டே மட்டும் கொஞ்சம் மழை வரும்னு எதிர்பார்க்குறாங்க 30%. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் டேலாம் வந்து கிளியர் ஸ்கை, அதனால் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் பிளேயர் டிஸ்டர்ப் ஆகாது. 4th innings விளையாடுறது ரொம்ப கஷ்டம் தான். 200-250 இருந்தாலே சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது போனதுலேயே பார்த்தோம் நம்ம ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்ட்டுன்னு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் தான் எடுத்துப்பாங்க யாராக இருந்தாலும். பட் ஹவு வெல் தே பிளே. 1 hour அவங்க வார்னர் அட்டாக்காக போவார், நம்ம 1 hour கொஞ்சம் பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா, ஏன்னா கோலி வேறு இல்லை, ரஹானே எப்படி ரிசோர்ஸை யூஸ் பண்ண போகிறாரு, வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. காத்தில 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் 2 centuries அங்கே அடிச்சிட்டாங்க சிட்னிலேயே, ரிஷப் பந்தும் புஜாராவும், குல்தீப் யாதவும் ஜடேஜாவும் சேர்ந்து 7 wickets எடுத்துருக்காங்க. அஸ்வின் லால்ல போன டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னோடய ஓவரால் இது வந்து நான் ஐ வில் கிவ் யூ. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயித்தாங்க, பட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்தாங்க ஆஸ்திரேலியா. கோலி இல்லை, ஹாஹா ஈஸியாக ஜெயிச்சிடலான்ட்டுன்னு. பட் அந்த ஃபேக்டர் இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வரமாட்டாங்க கண்டிப்பாக. தே வில் நாட் டேக் ஈஸிலி இந்தியாவை, சீரியஸ் கண்டென்டராக தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் வார்னர் வர வரப்போகிறாங்க, ஸ்மித் இஸ் டியூ ஃபார் அ ஹியூஜ் ஸ்கோர், ஷுவாஸ் லபுஷனே. ஸோ இட் வில் பி யூனோ ஈவன் நவ். நான் இப்போ வந்து 65 ஆஸ்திரேலியா, 35 இந்தியா தான் கொடுக்குறேன் நான். Let's see how it works. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.